வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா, திண்டுக்கல்லில் இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள ஆதிகார்ஸ். இது வந்து திண்டுக்கல்லில் ஆரம் காலனி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஷோரூம் இருக்குது. ஆல்ரெடி வந்து இங்கேருந்து நாம் ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதே மாதிரி இந்த மாதத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்குமே நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. ஒரு 40-50 கார்ஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. எஸ்யூவி, ஹேட்ச்பேக், செடான், எம்பிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான கார்ஸுமே வந்து சேலுக்கு அவைலபிளில் இருக்குது. அதில் என்னென்ன கார், என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவுமே வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அதனால் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இங்கே இருக்க எல்லா கார்ஸுமே வந்து நமக்கு வந்து கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லைனப்பில் வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, டொயோட்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான எம்பிவி வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டொயோட்டா இனோவா வந்து நம்மக்கிட்ட இருக்குது, சில்வர் கலர் வண்டி. இதோட டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2011 மாடல் வண்டி. இது வந்து செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது. 138,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டீசல் மாடல், டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. இது வந்து 8-சீட்டர் வெஹிக்கிள். டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு 4 பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய்விலுமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துருது. நமக்கு வண்டியில் டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. வண்டி நல்லா க்ளீனாக வந்து வச்சுருக்காங்க. 2011 மாடல், பட் சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள வண்டி. அண்ட் இனோவாலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு லோ கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்க ஒரு வெஹிக்கிளுமே. 138,000 அப்படிங்கிறது இனோவாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லோ கிலோமீட்டர் ஓடி இருக்க ஒரு வெஹிக்கிள். அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 10 லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. 2011 மாடல் இனோவா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு 10 லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்லில் உள்ள ஆதி கார்ஸில் இந்த வண்டி வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குது. அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த இனோவாவை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த இனோவாவில் வந்து கிடையாது. அண்ட் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து லோன் அவைலபிள், எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே வந்து நமக்கு ஆதி காஸ்ட்லேருந்து வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வணக்கம் மக்களே, இந்த லைனப்பில் நாம் அடுத்து 2வது பார்க்க போகிற வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அகைன் வந்து டொயோட்டாவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எம்பிவி வெஹிக்கல் இனோவா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு சில்வர் பார்த்தோம், இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு ப்ளூ கலர் இனோவா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து 2010 மாடல் வண்டி. 3rd ஓனரில் வண்டி இருக்குது. 195,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. டீசல் மாடல் வண்டி, டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. 2.5 V டைப் மாடல். டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு 85-90% நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது. அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலாய் கொடுத்துருக்காங்க. 7-சீட்டர் வெஹிக்கிள். அண்ட் இந்த இனோவாவுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 7 லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. 2010 மாடல் வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 7 லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இனோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு இனோவா தான் வந்து இந்த வண்டி. மஹிந்திராவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மஹிந்திரா பொலீரோ வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஒயிட் கலர் வண்டி. இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து 2018 மாடல் வண்டி. சிங்கிள் ஓனர். 194,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. டீசல் மாடல், டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஒரு வெல் மெயின்டெனன்ஸ், சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது. டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கிடையாது. டயர் கண்டிஷன் நமக்கு 4 பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பவர் ஸ்டியரிங், 4 டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துருது. ஏசி எல்லாமே நமக்கு மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் ஏசியுமே இருக்குது. அண்ட் இந்த பொலீரோ வந்து நமக்கு 7-சீட்டர் வெஹிக்கிள், எஸ்யூவி வண்டி. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்க ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 8 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. 2018 மாடல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 8 லட்சம் ரூபாய் வந்து இந்த வண்டிக்கு ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ரெனால்டோடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெனால்ட் டஸ்டர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து 2019 மாடல் வண்டி. 2020 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர். 121,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் நமக்கு லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. டீசல் மாடல், டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. RXZ மாடல். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு டாப் மாடல் வெஹிக்கல் தான். அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஃபுல்லி லோடட் வெஹிக்கல் தான். அலாய்வில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய். டயர் கண்டிஷன் ஒரு 85-90% இருக்குது. வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸுமே வந்து நமக்கு பவர் ஸ்டியரிங், 4 டோர்ஸும் பவர் விண்டோஸ், ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசி, டச் ஸ்க்ரீனுமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெனால்ட் டஸ்டருடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 8,75,000 சொல்லியிருக்காங்க. 2019 மாடல், 20 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி. 8,75,000 இந்த வண்டிக்கு வந்து நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டையுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஹியூண்டை க்ரெட்டா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது, ஒயிட் கலர். இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2016 மாடல் வண்டி. சிங்கிள் ஓனர்.
144,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு. இன்சூரன்ஸ் லைஃப்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டீசல் மாடல், டீசல்ல மேன்வல் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கு. டயர் கண்டிஷன்லாமே நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துடும். அலாய்வில்மே நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துருது. அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவி, ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள். இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங், நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸும் வந்துருது. ஏசி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்கு. டச் ஸ்க்ரீன்மே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் டச் ஸ்க்ரீன் வந்துருது. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்கு. சேஃப்டிக்கு ஆறு ஏர் பேக்கும் கூட இந்த வண்டியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹியூண்டாய் க்ரெட்டாவுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 825,000 கோட் பண்ணியிருக்காங்க. 2016 மாடல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 825,000 சொல்லியிருக்காங்க. ஏன்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டியூவி 300 வண்டி வந்து நம்ம கிட்டே இருக்கு. இது வந்து டியூவி 300ல டாப் மாடல் வண்டி தான். T10 ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபுல் டாப் மாடல் வெஹிக்கல் நமக்கு. டியூல் டவுன்லேயுமே இந்த வண்டி வந்துடும். அண்ட் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2020 மாடல் வண்டி, சிங்கிள் ஓனர், 80,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டீசல் மாடல், டீசலில் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துடும். அலாய்வில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் இருக்குது. அண்ட் இந்த டியூவி 300 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7-சீட்டர் வெஹிக்கல். வண்டியோடய இன்டீரியர்ஸ்மே ரொம்ப நல்ல வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் வச்சுருக்காங்க. 80,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வந்து நமக்கு இந்த டியூவி 300 இருக்குது. இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆதி காஸ்ட்லேருந்து கோட் பண்ணியிருக்கிறது 9,25,000 சொல்லியிருக்காங்க. 2020 மாடல் டியூவி 300, 9,25,000 இந்த வண்டிக்கு ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். விட்டாரா பிரீஸா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து 2017 மாடல் வண்டி, சிங்கிள் ஓனர், 96,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டீசல் மாடல், டீசலில் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல். டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய்விலுமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துடும். இந்த பிரீஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இசட்டிஐ ப்ளஸ் மாடல். அதாவது டாப் மாடலுக்கு ஒரு மாடல் தான் வந்து முன்னாடி மாடல். இந்த டாப் மாடலில் உள்ள ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வண்டியில் டச் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துருக்கும். பட் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட்லையுமே டச் ஸ்க்ரீனும் கூட ஃபிட் பண்ணி தான் இருக்காங்க. ஃபுல்லி லோடட் வெஹிக்கல் தான் வந்து இந்த மாருதி சுசுக்கியுடைய விட்டாரா பிரீஸா. அண்ட் இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்க ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8,00,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ரெனால்ட்டோடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் 7-சீட்டர் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எம்பிவி வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ரெனால்ட் டிரைவர் சில்வர் கலர் வண்டி. இது வந்து ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கல் தான். 2024 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி. இப்போ ரீசெண்டாக வந்து டெலிவரி எடுத்திருக்க ஒரு வெஹிக்கல் தான். TN57 திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லையுமே உள்ள ஒரு வெஹிக்கல் தான். 7-சீட்டர் வண்டி. இதோட டீட்டெயில் வந்து 2024 மாடல், சிங்கிள் ஓனர், வெறும் 3,900 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இந்த வண்டி வந்து மொத்தமே வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 2027 வரைக்கும் இந்த டிரைவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் நமக்கு லைஃப்பில் இருக்குது. பியூர் பெட்ரோல் மாடல், பெட்ரோலில் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு டேமேஜோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் வீடியோலையும் பார்க்கலாம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து 2024 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க ஒரு வெஹிக்கல் தான். அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 9,50,000 சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ரெண்டு வண்டி அடுத்தடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து மாருதி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஸ்விஃப்ட் ஒயிட் கலர், 2015 மாடல், செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது. 110,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வேணால் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. டீசல் மாடல், டீசலில் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. இசட்டிஐ மாடல், அதாவது டாப் மாடலுக்கு ஒரு மாடல் முன்னாடி மாடல் வண்டி தான் இது. அலாய்வில் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலாய் வந்துடும். டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு. அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 5,00,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. டீசலில் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. 2015 மாடல், 5,00,000 ரூபா வந்து நமக்கு இந்த ஸ்விஃப்ட்டுக்கு வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது. இது லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான். 2017 மாடல் வண்டி, செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது. 128,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது. இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. டீசல் மாடல், இது வந்து VDI மாடல், மிட் வேரியன்ட் வெஹிக்கிள் தான். டீசலில் மேன்வல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது. அண்ட் இந்த ஸ்விஃப்ட் டிசைருடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 6,50,000 சொல்லியிருக்காங்க. இது வந்து 2017 மாடல், 6,50,000 நமக்கு இந்த வண்டிக்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்விஃப்ட் வந்து 2015 மாடல், 5,00,000 ரூபாயும், இந்த ஸ்விஃப்ட் டிசைர் வந்து 2017 மாடல், 6,50,000 நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எம்பிவி வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எர்டிகா வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கிரே கலர்,
இது வந்து 2018 மாடல் வண்டி, சிங்கிள் ஓனர், 123,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு. இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் வேணும்னா இன்சூரன்ஸும் கூட போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஷோரூம்ஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. டீசல் மாடல், டீசல்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல உள்ள வண்டி. டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு 85-90% நல்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் வண்டியுமே வந்து நீங்க வீடியோவில் பார்க்கலாம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. நமக்கு வண்டியில் டேமேஜ், டென்ட், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த எர்டிகால வந்து கிடையாது. வண்டியோட இன்டீரியர்ஸ்மே வந்து நமக்கு சூப்பரான கண்டிஷன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த எர்டிகாவுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 875,000 சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகியுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு காம்பாக்ட் செடான் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸ்விஃப்ட் டிசையர் வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு, ஒயிட் கலர். இது வந்து டீ போர்ட் வெஹிக்கிள், எல்லோ கலர், எல்லோ போர்டில் இருக்க ஒரு வெஹிக்கிள். இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2015 மாடல் வண்டி, செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்சி வந்து இந்த வண்டியில் வந்து லைவில் இருக்குது. டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு 80-85% நல்ல கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 5-சீட்டர் வெஹிக்கிள், பவர் ஸ்டேரிங் இருக்குது. இது வந்து ஒரு பேஸ் மாடல் வெஹிக்கிள் தான் நமக்கு. அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது திண்டுக்கல்லில் உள்ள ஆதிகாஷ்லேருந்து 5 லட்சம் ரூபா வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நமக்கு இந்த ப்ரைஸ்லேருந்துமே வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஷோரூம்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு காம்பாக்ட் செடான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்விஃப்ட் டிசையர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, ஒயிட் கலர் வண்டி. TN57 திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே உள்ள ஒரு வெஹிக்கிள் தான். இதோட டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2014 மாடல் வண்டி, சிங்கிள் ஓனர், 182,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு. இன்சூரன்ஸ் நமக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்சூரன்ஸ் வேணுனாலுமே போட்டு கொடுத்தலாம் அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. TN57 திண்டுக்கல் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். அலாய்வில் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய். டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது. இது வந்து டீசல் மாடல், டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்கு. ZDI மாடல் இது. ஃபுல்லாக வந்து ஒரு டாப் மாடல் தான். 2014 வரும்போது இது வந்து டாப் மாடல் வெஹிக்கிள் தான். அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 5,75,000 சொல்லியிருக்காங்க. ஹியூண்டையுடைய பிராண்ட்லேருந்து வந்து கிராண்ட் ஐட்டன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெட் கலர் வண்டி நம்ம கிட்ட இருக்கு. இதோட டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2018 மாடல் வண்டி, சிங்கிள் ஓனர், 108,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு. இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. டீசல் மாடல் வண்டி, டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு 90-95% நல்ல கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு இந்த கிராண்ட் ஐட்டனில் வந்து கிடையாது. அண்ட் இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸுமே வந்து நமக்கு பவர் ஸ்டியரிங், 4 டோர்ஸும், பவர் விண்டோஸ், ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் 2 ஏர்பேக் இந்த வண்டியில் வந்துருது. அண்ட் இது வந்து ஒரு 5-சீட்டர் வெஹிக்கிள். அண்ட் இந்த கிராண்ட் ஐட்டனுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 5,25,000 சொல்லியிருக்காங்க. ஹியூண்டையுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஹியூண்டை i10 வந்து நம்ம கிட்ட இருக்கு, கிரே கலர் வண்டி. இது வந்து 2010 மாடல் வண்டி, செகண்ட் ஓனரில் வண்டி இருக்கு. வெறும் 61,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ரோல் மாடல் வண்டி, பெட்ரோலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்கு. 5-சீட்டர் வெஹிக்கிள். டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 14 வருஷம் ஆயிருக்கு. இருந்தாலுமே வந்து நமக்கு எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு வெல் மெயின்டெனன், ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இந்த i10 வந்து நம்மக்கிட்ட இருக்கு. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ள ஃபியூச்சர்ஸுமே வந்து நமக்கு பவர் ஸ்டியரிங், 4 டோர்ஸும், பவர் விண்டோஸ், ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட இன்டீரியர்ஸுமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக வந்து நமக்கு வெல் மெயின்டெனில் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கோட் பண்ணியிருக்கிறது 2,15,000 சொல்லியிருக்காங்க.